நடிகர் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ல தம் பொண்ணோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு வரும் லால் சலாம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஆல்ரெடி ஜெயிலர் படத்துல நடிச்சு முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தலைவர் 170 அதாங்கு ஜெய்பீம் படம் எடுத்து திரு ஞானவேல் அவரோட டைரக்ஷன்ல நடிக்க இருக்காரு. சரி, இந்த ஷூட் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வீக் வரைக்கும் அக்டோபர்ல தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்த தகவல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அண்ட் தென் இதுக்கான செட் ஒர்க் எல்லாமே திருவனந்தபுரத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ரஜினி அவர்கள் வாங்குற சம்பளம் பத்தின தகவலும் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் அண்ணாத்த படத்துக்கு 110 கோடி சம்பளம் வாங்கியிருந்தார். ஆனா அண்ணாத்த படத்தை பார்த்த எல்லாரும் அதை கழுவி கழுவி ஊத்துனது கண்டிப்பா சன் பிக்சர்ஸ் காதல விழுந்திருக்கும். அதனால ஜெயிலர் படத்துக்கு வெறும் 80 கோடி தான் ரஜினிக்கு சம்பளம் கொடுத்திருக்காங்க. பட் இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் 2 படத்துல கமிட் ஆகியிருக்காரு. ஒன்னு லால் சலாம், அண்ட் இன்னொன்னு ஞானவேல் டைரக்ஷன்ல தலைவர் 170. இது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த 2 படத்துக்குமே சேர்த்து ரஜினி அவர்களுக்கு வெறும் 105 கோடி தான் சம்பளம் கொடுத்திருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, சூப்பர் ஸ்டார்க்கே இப்படி ஒரு நிலைமையானு. எதனால இத சொல்றேன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி 68 படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க. சோ நடிகர் விஜய் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கும் போது தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் நடிகர் விஜயோட கம்மியான சம்பளம் வாங்குறது வருந்தக்கூடிய விஷயமா தான் இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க.